என்ன அவளை பையோட கிளம்பிட்டு இருக்க? ஆமா ஊருக்கு நாலு நாள் லீவு. சரி வீக்கெண்ட் அப்படியே ஊருக்கு போயிட்டு வந்துடலான்னு பாக்குறேன். வீக்கெண்டுக்கே ஊருக்கு போற, நீதான் அவ்வளவு மாசம் அவ்வளவு என்ஜாய் பண்றியா லைஃப்? ஆனா என்ஜாய் பண்ற வார வாரம் கிளம்பிடுறீல்ல? வார வாரம் கிளம்புறாங்க. பொங்கலுக்கு போக முடியல, இப்ப போய் வீர ஊர்ல பாத்தலாம்னு போறேன். கோயம்பேடு தானே? கோயம்பேடு தான் போகணும். தம்பி ரெடியா இருக்கில்ல? ரெடியா இருக்கேன். ஆ சரிப்பா, அரை மணி நேரத்துல வண்டி வந்துடும். அரை நேரத்துல வண்டி வந்துடும். ஆமாப்பா, பக்கத்துல பக்கத்துல இருக்கேன். சரிப்பா சரிப்பா. பெருங்குளத்தூர் கிளம்புறேன். வந்துட்டேன். ஐயோ எங்க காணாமே, எங்க அண்ணே அண்ணே இன்னே இன்னே அண்ணே என்ன இது? என்ன பஸ் ஸ்டாண்ட் இப்போதான் ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ளேயும் காண அடிச்சாங்கண்ணே. காணானே பஸ் ஸ்டாண்ட்? பஸ் ஸ்டாண்ட் இருக்காதியா, பஸ் ஸ்டாப். அந்த இருக்கு கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப்பா? ஆமா. இதுலயே அவன் ஏறிக்கு சொன்னாங்க, இதுதான் வந்து ஏறிச்சா இருக்கு. ஒரு பஸ் தான் நிக்க முடியும் போல இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் தான் பெருசா வீடியோ எல்லாம் போட்டு. ஒரு நிமிஷம், நீ எங்க போகணும்? கிளாம்பாக்கம். அட மூதேவி, இது கேளம்பாக்கம்டா. கேளம்பாக்கமா? அதான் பஸ் ஸ்டாண்ட் காணாமா. கிளாம்பாக்கத்துக்கு கேளம்பாக்கத்துக்கு டிஃபரன்ஸ் தெரியாம போச்சடா உனக்கு. தெரியலனா இப்பதான் அந்த பேரே கேள்வி. ஒரு ஸ்பெல்லிங் கரெக்டா போடுறதுல நீ எல்லாம் என்ன தனி? அண்ணே எனக்கு ஸ்பெல்லிங் எல்லாம் வீக்னா நியூஸ் சேனல்ல பார்த்து இந்த ஸ்பெல்லிங் போட்டானே நானு. அப்படியா? ஆமா. வேற தெரியலையா? கே இ போட்டுருக்காங்க. கே ஐ தான கிளம்ப பக்கம். அப்படியா? கே இ போட்டா கிளம்ப பக்கம் வந்துரும்ல. என்ன தெரியாம வந்துட்டேனே. ஹலோ தம்பி, எங்க இருக்கீங்க? அண்ணே கேளம் பக்கம் வந்துட்டானே. பஸ் பாய் கிளம்பிருச்சு பா, ஸ்டார்ட் ஆயிச்சானே. இந்த 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. ஐயோ கேளம் பக்கம் ஜஸ்ட் இந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 22 கிலோமீட்டர்ஸ். என்னன்னா 22 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்துட்டோம் தம்பி. அத விடு, கேளம் பக்கத்துக்கு கேளம் பக்கம்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ஊர பக்கத்துக்கு ஊர பக்கம்னு பேர் வந்துச்சு தெரியுமா? சத்தியமா தெரியாது எனக்கு. ஊடுவான் ஜேரி, அதுவே ஒரு ஏரியில இருக்குன்ற மாதிரி தெரியுமா? என்னன்னே சொல்றீங்க? தெரியாதா? நல்லா கேளுங்க. செங்கல்பட்டுக்காரங்க எல்லாம் சென்னைக்கு மிக அருகில் போட்டுக்கிட்டாங்க. இப்பலாம் அவங்களே சென்னை ஆயிட்டாங்க. என்னனே சொல்றீங்க? ஆமா, ஏனா கிளாமாக்கம் ஸ்டாண்ட் வந்துருச்சுல. ட்ரிங் ட்ரிங். ஹலோ, இன்னும் 5 நிமிஷத்துல வந்துரும் பாண்டி. ஆகு என்ன சாரி, பேசி கொண்டு டார்ச்சர் பண்றத வண்டா சார், வண்டா சார், வண்டா சார். பொத்தே ஏரியல கப்பு ஷேப்ல ஒரு பிரம்மா ஏரியா. தேவ இல்லாம நான் எங்க போறேன்னு தெரியாம எப்படி போறது? அங்கிட்டு போயா? அந்த பஸ் வருது பாரு, போ பஸ். ஹலோ, குயில் டிராவல்ஸா? ஆமாங்க, குயில் டிராவல் தான். குக்கூ. என்னங்க கூவுறீங்க? குயில் டிராவல் தான் கூவோம்ல. அப்ப ஓனாயினா ஊளையிடுவீங்களா? நாய் டிராவல்ஸ்னா குழப்பீங்களா? பச்சை குழப்பம். ஏ ஒழுங்கா பதிலே சொல்லியா, எங்க இருக்கு பஸ்? கேட்டு விசாரிச்சு வா. கேட்டு வரணுமா? கேட்டு வாங்க. இது அந்த பக்கத்துல படுத்திருக்கீங்களா இல்லையா? இரியா இரியா படுத்த மாதிரி நடந்துக்கோங்க. சனியம் முடிச்சவன் சார். குயில் டிராவல்ஸ் எப்படி போணும்? போயா? ஆனா நான் வேலை டிராவல்ஸ் துபாய் இமிகிரேஷன்ல வேலை பாக்குற மாதிரி பண்றேன் பண்ணாடா அண்ணே. அண்ணா இந்த குயில் டிராவல்ஸ் பஸ் எங்க வரும் தெரியுங்களா? இப்ப என்ன கேட்டு விட்டு இப்படி எழுகிறாரு? இல்லங்க, குயில் டிராவல்ஸ் பஸ் இங்க நிக்குமா? ஐயோ பாவம், பேச முடிஞ்ச நம்மளே எப்படி இருக்கும்? அவர்லாம் என்ன பாடுபட போறாரோ? கேட்டாலும் தெரிய மாட்டேங்குது. ஆ பிரதர், இந்த குயில் டிராவல்ஸ்னு குக்கு இங்க ஒரு பஸ் வரும்னாங்க, அது எங்க இருக்குன்னு தெரியுமா? நானே ஆயிட்டு டென்ஷன் இருக்கு, போயா? பாவம், ரொம்ப பஸ் கிடைக்கல. ஏங்க என்னங்க பிரச்சனை? தம் அடிக்கும்ல ஒரு கரை இல்ல உள்ளுக்குள்ள. ஏன்டா அவன் எப்படி ஊருக்கு போறது தெரியலன்னு யோசிச்சு மண்டே பிச்சுக்கு இருக்காங்க. பிரைவேட் பஸ்ஸுக்கார உள்ள வருவானா இல்ல நாங்க வெளியே போய் ஏறதானே பைத்தியம் முடிச்சு தெரிஞ்சுக்கிருக்கோம். இந்த லட்சணத்துல உனக்கு இந்த பார், நீ எல்லாம் பஸ்ல ஏறக்கூடாது, உன் மேலதான் பஸ் ஏறணும். போ தம்பி. ₹1,000 போயிருமே. என்ன தம்பி பஸ் பர்த்துதா? சரி உள்ள இருக்க.
உள்ள வரும் சொல்லி தானே டிக்கெட் போறப்ப சொன்னீங்க. அம்மா இப்போ என்ன உள்ள வராதுங்கற? இப்ப உங்களுக்கு வராது, இப்ப உள்ள வர போக போகுது. ஏய் யார் உள்ள யார? இப்ப உள்ள வர போறியா? உள்ள போக போறாங்க. ஏய் இதெல்லாம் என்ன அநியாயம்? வா வா உடனே உள்ள வா, வண்டி வாங்க. வண்டி திருப்பி வா 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 உள்ள வா உள்ள வா உள்ள வா உள்ள வா உள்ள வா. ஓகே போய் நான் போயிட்டு நீ போங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். நான் ஏன் சொல்லிக்கிறீங்கன்னா எப்ப பஸ்ல ஏறுவீங்க? டைம் ஆச்சு. நானே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். என்னப்பா ஆலந்தூர்னு சொல்றீங்க? இறங்கிக்கிறேன். ஆலந்தூரா? சரி நேம் சொல்லுங்க, சீட் நம்பர் சொல்லுங்க. U9. U9 நேம் ஆலந்தூர்ல இறக்கி விட்டுறேன். நல்லபடியா ஆலந்தூர் தானே இறக்கி விடலாம், சொல்லிக்கலாம். இறக்கி விடுறப்பா எல்லாத்தையும் தூங்குறவங்க போய் தட்டி எழுப்புறதான் என் வேலை. கரெக்டா தட்டி எழுப்பிடுவீங்களா? தட்டி எழுப்பிடுவேன். ஆலந்தூர் நான் கும்பகரம் நல்லா தூங்கி விடுவேன். U9 சுதாகர் ஆலந்தூர். ஓகே போப்பா. ஓகே ஓகே ஓகே. என்ன என்ன வண்டி என்ன? போயிருங்க. இங்கே இருங்கனே, இந்த ஊரை விட்டு போகாதீங்க. யாரு சொந்த ஊரு ஊருக்கு போயிட்டு ஊர் பத்திரி பாத்துட்டு பாக்கறேன். நீ பேரம்மா ஐபுரம் பாத்துக்க. 800 ரூபா 1800 ரூபா பஸ்ஸுக்கு நான் கொடுத்து வந்திருக்கேன். 800 ரூபா கேப் கேட்டு ரொம்ப பேசாதீங்க. போக போக மணி 3 மணி ஆகுது. 4-5 மணி ஆச்சுன்னா பீக் டைமு. 800 ரூபாங்கிறது 1200 ரூபா ஆயிரும். வாங்க போவோம், பார்ப்போம். வாங்க போவோம் வா. 800 ரூபா ரொம்ப ஜாஸ்தியான. ஓடிபி சொல்லுங்க சார். 01 01 10 கொஞ்சம் ஜாஸ்தி தான், ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. 800 ரூபா பெட்ரோல் ரேட் ஏறிடுச்சு, கச்சா எண்ணெய் விலை உயர்வா இருக்கு, டீசல் ரேட் அதிகமா இருக்கு ஊர்ல. எல்லாம் புரியுது. ஆனா பஸ்ஸுக்கு ஒரு 1000 தான் கொடுத்து, பஸ்ல இருந்து ஊர்ல இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் வந்துட்டோம். இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போறதுக்கு ஒரு 800 ரூபாங்கிறது வந்து எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் விலைவாசி ஏறிடுச்சு. போன வாழ்றதே கஷ்டம். ஏண்டா வாழ்றாங்கிற மாதிரி இருக்குல்ல. ஐயோ சிக்னலை போட்டாங்களா? 5 நிமிஷம் எல்லாம் டிராஃபிக்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதோட இது வேறு ரொம்ப ஜாஸ்தி, ஃபேர் ரொம்ப ஜாஸ்தி. 800 ரூபா 800 800 ஜாஸ்தி தான் சொல்லிட்டீங்க. திருப்பி திருப்பி சொன்னாலும் அது 800ங்கிறது 400 ஆக போகிறது இல்லை. அது பொருள் அமைதியாக இருங்க, போட்டு புலம்பிக்கிட்டே வர்றீங்க. பின்னாடி கூட உட்காருங்க நீங்கள். புரியுது புரியுது. 800ங்கிறது ஜாஸ்தி ஜாஸ்தி ஜாஸ்தி. ஆரன் சவுண்டு வேற மாதிரி கேட்குது. ஜாஸ்தி ஜாஸ்தி. ஏய் நான் ஜாஸ்தியே, 800 ரொம்ப ஜாஸ்தியானே. நான் இதான் ஆரன் அடிக்கிற சவுண்டே ஜாஸ்தி ஜாஸ்தின்னு மாறி வச்சோன்னு பயந்துட்டேன். அப்படியா? பின்னாடி உட்காருங்க நீங்கள். வண்டி நிறுத்துறேன், உட்காருங்களா? டிரைவர் கம்ஃபர்டபுள் தான் முக்கியம். பின்னாடி கூட உட்கார, டிக்கி உட்காருங்க. அதை தான் சொல்கிறேன். ஆனால் 800 கொஞ்சம் ஜாஸ்தி. அம்மா ஐயோ அண்ணே, நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ஆனால் 800 ஜாஸ்தி தான். நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. விட்டு வர்றாங்க, போட்டுமா? டென்ஷன் கொஞ்சம் குறையும். இல்லை உள்ள எதுவும் இல்லைங்க. உள்ள வெளியே இருக்கேன். காமன்கிட்ட ஏன் இருக்கு? வாங்க. ஆமாம் வாங்க. அப்போ வாங்க, வந்தால் கூட இப்போ வெளியே ஒன்று ஏறிக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். வாங்க கரெக்ட். வாங்க வாங்க, டீ குடிப்போம். என்னங்க எல்லாம் இல்லை பிள்ளைய, காடாக கிடக்கு. சரி அண்ணே, கொஞ்சம் இப்படி தாக்கல் நடந்து போகணும்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக டீ கடை வந்துடும். போமா? கண்டிப்பாக வந்துடும். வாங்க வாங்க போ. வாங்க வாங்க. டீ கடை ஏதாவது ஊர் எங்கேயாவது இருக்கா? என்ன பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் பார்த்து இது பண்ணுமா? என்னையா பேசிக்கிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டோம்? வண்டலூர். ஆமா, ஜூ. ஏன்னா இங்கே வந்துட்டு பாருங்க, கரெக்டாக இருக்குங்க.
பேசிக்கிட்டே இருந்தோம்னா நடக்கிறதே தெரியாது. நாங்க கரெக்டா தான் இருக்கு. யோ மெண்டலு, எனக்கு பஸ் வந்துட போகுதியா? வந்தது வந்தீங்க, ஒரு டீயா போட்டு போங்க. டீயா போட்டு போவோங்கிற? டீயா போட்டு போவோம் வாங்க. டீ கடை டீயா போடாம என்னங்க? ஏய் என்ன டீயாப்பா? என்ன டீ இது? இஞ்சி டீ போடுறான்னா டீ மாதிரி போட்டு வச்சிருக்கேன். எனக்கு உனக்கு புரிய மாட்டேங்குது. டீ கடையில வந்து நல்ல டீ போட்டா உடனே ஓட்டமா ஓடுது. ஓடும். ஏன் நல்ல டீயே போட மாட்டேங்கிறாங்க? இல்ல பக்கத்துல நல்ல டீ கிடைக்கிறாங்க, இவன்ட்ட வந்து காசு கொடுத்துருவாங்க போல. நீ நல்லா போடாதன்னு அப்பதான் இவன் கடை ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சங்கம் வச்சுட்டு மாதிரி பண்றாங்க. ஹலோ, பஸ் வந்துருச்சா? உள்ள நிக்குதா வெளிய நிக்குதா? வெளியில நிக்குது. உன் பேச்ச கேட்டு பஸ் வந்துருச்சியா? பஸ் வந்துருச்சா? என்னங்க பஸ் வந்துச்சு அசால்ட்டா இருக்கீங்க? யோ பாயா போவோம் பாயா. எனக்கு நைட்டு தாங்க பஸ். எது பஸ் நைட்டு தான்? ஏண்டா நைட்டு பஸ் வச்சுக்கிட்டு தான் சாயந்தரம் பஸ் உள்ள என்னைய டீ குடிக்க கூட்டு வந்தியா நீ? சரி விடுங்கண்ண, இப்படிதான் ஒரு நாள் கூட வந்தான். கூட வந்தவன் டீ குடிச்சிட்டு இருந்தான், பஸ் டக்குனு வந்து எடுத்து போயிட்டாங்க. பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தான். தெரியுமா உங்களுக்கு? ஏண்டா பண்ணாடா பரதேசி, உன் கூட சேர்ந்து வண்டலூர் பக்கத்து நடந்ததுக்கு ஊரை பக்கத்து நடந்துருந்தா பஸ் நிறுத்தியாச்சு. ஏறி போனடா. நடக்க வேண்டியதானே பழைய பேருந்து நிலையத்துல வந்து இப்ப வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க. அவர் வந்து கடை வைத்திருந்தவர், அவர்கிட்ட கேட்போம் இப்ப என்ன உங்க வாழ்வாதாரம், இதனால என்ன பிரச்சனை இருக்கு? மக்களோட வாழ்வாதாரம் மாதிரி எங்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டு. இப்ப புது பஸ் ஸ்டாண்ட் போனதுனால உங்க கடையில வந்து நீங்க வாங்கி வச்சிருக்க சரக்கு எதுவுமே வந்து விக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவ்வளவு உதவி நாங்க எப்ப வியாபாரம் பார்க்க போறோம் பாருங்க. ரொம்ப உண்மையில பொங்கலை நம்பி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. பிரதர் பிரதர் கொஞ்சம் தள்ளி இல்லைங்க பிரதர், இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்காங்க. அது வந்து இல்லைன்றப்ப அவங்க வந்து கஷ்டப்படுறது வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பல லட்சம் கடன் ஆகும்ல, ஆகும்ல, ஆகாம போகுமா? அப்படி வேற ஏதோ பேசிட்டு நடக்கே ஆகணும்ல. அப்புறம் அது வந்து இப்போ நீங்க வந்து இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய கோரிக்கை என்ன? இந்த இழப்பு வந்து ஈடுகட்ட முடியாத ஒண்ணு. அது பண்ண முடியுமா? பண்ண முடியுமா நான் கேட்கறேன். பண்ண முடியுமா? எவ்வளவு குடும்பங்கள், எவ்வளவு கொடுமைகள். அப்பா கேமரா அங்க எடுத்துருப்பு. என்னையா என்னையா சொல்ல வர்ற? பப்ளிக் பாவங்க, மக்கள் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க மக்கள்? ஏங்க வெளியே 10 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் எவ்வளவு கேக்குறாங்க? எவ்வளவுங்க வித்தீங்க? 25 ரூபாய்க்கு தாங்க. 25 ரூபாய்க்கு வித்தியா? வாட்டர் பாட்டில் என்ன ரேட்டுங்களுங்க? 30 ரூபாய் வைப்போங்க. கேட்டீங்களா? டீ டீ என்ன ரேட்டுங்களுங்க? டீங்க? அது டீயா? நம்மள கேளுங்க. அவன்கிட்ட டீயா? டீயா? அது டீயா? டீ தாங்க பேர் வச்சிருந்தோம். என்ன யோ அதெல்லாம் இருக்கட்டியா, ஆளை பார்த்தா ஏதோ டிராவலர் மாதிரி இருக்க. உனக்கு பஸ் கிளாம்பாக்கத்துல இருக்கு. கோயம்பேட்டுல என்ன பண்ணிக்கிறீங்க? பாத்துட்டு போலாம் வந்திருக்கேன். எங்க இருந்து? கிளாம்பாக்கத்துல இருந்து. ஆனா பாவி மறந்த வாக்கல போயிட்டமே, பஸ் ஸ்டாண்ட பார்த்தா ஞாபகம் வந்துச்சு. ஆஹா, இவங்க பாத்துட்டு போகணுமே வந்திருக்கேன் நான். இப்ப இங்க கடவுள் இருக்கான், கடவுள் இருக்கான், கடவுள் இருக்கா சார்? எங்க பாருங்க சார், எம்ஆர் பிளேட்ல நீங்க வாங்குற பிஸ்கட் இருக்குல்ல, அது வந்து இப்ப மில்கான் இருக்கேன், கில்கா அப்படின்னு டூப்ளிகேட் பண்ண வச்சிருப்பா சார். கில்கானா? ஆமா, மில்க் பிக்கிஸ் தான், மில்க் கிக்கிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டே குட்டே குட் பி அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஐயோ என்னென்ன வேட்டுக்குறீங்க? கடவுள் இருக்கான். எங்க சிகரெட்டு கிரெட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் கேட்காது சார். எல்லாம் ரேட் என்னென்ன ஒரு ரேட் வைக்கிறேன் சார். கடவுள் இருக்கா? ஏ எங்கேயா கடவுள் இருக்கா சொல்றாரு? அதெல்லாம் மனசுல எடுத்துக்காதீங்க. அவன் ஏதோ உங்க மேல உள்ள வன்மத்தை சொல்றான். எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி தாங்க. எவ்வளவுங்க? 25 ரூபாய்? இல்ல வேணாம் வேணாம் பிரதர், நான் வீடியோ போட்டுறேன். வேணாம் வேணாம் பிரதர்.